எப்பவே பேட்டரி பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சார்ஜ் பண்ணணும். ஃபோன் வாங்கினா 8 மணி நேரம் சார்ஜ் பண்ண ஒரு உருட்டு இருக்கு. அந்த மாதிரி புது ஃபோன் வாங்கினா 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவர் ஃபுல் சார்ஜ் பண்ண அப்புறம் தான் யூஸ் பண்ணணுமா? இது உண்மையா இல்லை உருட்டா பார்க்கலாமா? ஷார்ட் ஆன்சர், செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நீங்கள் புது ஃபோன் ஸ்டோரில் இருந்து வாங்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ண முன்னாடி மணிக்கணக்கில் சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏன் சில ஸ்டோர்ஸில் ஆர் சில பேர் புது ஃபோன் வாங்கும்போது யூஸ் பண்ண முன்னாடி இனிஷியலாக ஒரு 8 மணி நேரம் ஆர் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க? இதை தெரிஞ்சிக்க ஃபஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1980s ஆர் 1990s வந்த மொபைல்ஸில் எல்லாம் நிக்கல் காடியமம் அல்லது நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட்னு சொல்லப்படுற பேட்டரிஸ் தான் இருக்கும். இந்த பேட்டரிஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு பேர் மெமரி எஃபெக்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணுறீங்க, ஆனால் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 50% சார்ஜ் ஆகும்போதே ரிமூவ் பண்ணிடுறீங்க. அகெயின் சார்ஜ் தீர்ந்ததும் சார்ஜ் போடுறீங்க, 50% வந்ததும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்படி ஃபுல்லாக சார்ஜ் ஏறுகிற வரைக்கும் பொறுமை இல்லாமல் பாதி சார்ஜ் மட்டும் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா அந்த பேட்டரியும் அதோட மொத்த கெப்பாசிட்டியே 50% தான் அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிக்கும். அதனால் பேட்டரி லைஃபும் கம்மியாகும், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும். இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேட்டரி தீர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணணும். இதை பேட்டரி கண்டிஷனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன்னால தான் அந்த காலத்தில் புது ஃபோன் வாங்குறதுக்கு அப்புறமா பேட்டரி கண்டிஷனிங் பண்ணுறதுக்காக இனிஷியலாக ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏர்லி 2000s இந்த நிக்கல் கேடியமம் அப்புறம் நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி லித்தியம் அயன் அல்லது லித்தியம் பாலிமர் பேட்டரிஸோட யூசேஜ் அதிகமாகிருச்சு. இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸில் அந்த பழைய பேட்டரிஸில் இருந்த மாதிரி மெமரி எஃபெக்ட் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மோஸ்ட்லி லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் புது ஃபோன் வாங்கினா யூஸ் பண்ண முன்னாடி ரொம்ப நேரம் சார்ஜ் போகணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன சயின்ஸை எதை பற்றி நான் பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அன்நோட்டிஸ்ட் வித் மீ ஷிவா.